الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والطور وكتاب مسطور في رق منشور والبيت المعمور والسقف المرفوع والبحر المسجور إن عذاب ربك لواقع ما له من دافع يوم تمور السماء مورا وتسير الجبال سيرا صدق الله العظيم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடம் தொடர்ந்து பேசினார். எத்தனை வருஷம்? தொடர்ந்து. இல்லாடி சஹாபாக்களை உருவாக்கல. நாங்க வினாவுல நீயத்து வைக்கணும், என்ன மௌத்துக்கு முன்னால எதை விளங்காட்டியும் பரவாயில்லை, 6666 ஆயத்தையும் விளங்கிட்டு நான் மௌத் ஆயிரும். துரோகி, குர்ஆனுடைய துரோகி. நான் துரோகி, துரோகி. இன்னைக்கு எங்கட திசையெல்லாம் திருப்பி விட்டாங்க. குர்ஆன் இன்னைக்கு படிக்க விடல. நல்லா விளங்கும். எல்லாரும் தான், எல்லாரும் சேர்ந்துதான் குர்ஆன படிக்க விடல. இன்னைக்கு அல்லாஹ் தௌராத்ல சொல்றதாக இமாம் கஸாலி யஹ்யா உலூமுத்தீன் எழுதுறாங்க. அல்லாஹ் சொல்றானா, நான் உனக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன், உனக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன், நான் நீ அதை கொஞ்சம் ஏறெடுத்தாவது பார்க்கலையே, ஆனா உனது நண்பிட கடிதம் வருது, உன்னோட மனைவியுடைய கடிதம் வருது. ஒரு தரம் வாசிக்கிறாய், இரண்டாவது தரம் வாசிக்கிறாய், மூணாவது தரம் வாசிக்கிறாய். அல்லாஹ் கேட்கிறானாம், எந்த கடிதம்? உண்ட பார்வையில உனது நம்பியுடைய கடிதத்தை விட கேவலமாயிட்டா? நீ அந்த குர்ஆனை வாசிக்கலையே கொஞ்சமா? டாக்டர் என்கிறாய், இன்ஜினியர் என்கிறாய், பைலட் என்கிறாய், என்னென்னமோ புது புது பெயரெல்லாம் வச்சிருக்கிறாய். குர்ஆன் நீ தோப்பமா? இன்ஷா அல்லாஹ். சத்தமா சொல்லு. நான் இஸ்ரேலுக்கு போன, பலஸ்தீனுக்கு நஜிபாஜாரும் வந்தார், ரெண்டு பேரும் அண்ணா சந்திச்சார். தஹஜ்ஜத்துக்கு அக்ஸாக்கு போறோம், தஹஜ்ஜத் தொழுவோம் என்று அக்ஸாக்கு போறோம். அப்ப எனக்கு நான் முன்னுக்கு பாக்குறேன், ஒத்தன் கருப்பு கிட்ட அடிச்சு பெரிய தொப்பி போட்டு, நான் முஸ்லீமா இருக்கு, இந்த நேரம் போவோம் தெரியுமா, நாம ஃப்ரெஷ் ஆகி வேலை போவோம், நல்ல அத்தரெல்லாம் அடிச்சு கிடிச்சு க்ளோன் அடிச்சு கிளீனா போவோம். அவன் தாஜ்யத்துக்கு போறான் பள்ளி. என் அக்ஸால தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய துண்டு அவன் தான் வச்சிருக்கான். அங்க போறான் எல்லாரும் சுபவுல தாஜ்யத்துக்கே போறான். அவ்வளோ அக்கறை அவன். எங்களுக்கு தான் பாருங்க, அஜ்ஜ முடிச்சிடும் தாடியை வலிப்போம், கொஞ்சம் எவ்வளவு செல்லுக்கு இருக்காலும் தாடியை வலிப்போம். கொண்டாடிமா செல்லுவாள், சொறி இது வலிச்சு விடுங்கன்றுவாள். ரசூலுல்லாஹ் பெரிசா, வைஃப் பெரிசான்னு அவனை தான் விளங்கும் எல்லாருக்கும். ஆனா யூத பிள்ளைகளுடைய முடிய கண்டிருப்பீங்க, நீங்க யூதனை கண்டில்ல, ஒழுங்கா பாத்தீங்க மாட்டி. யூதன் ரெண்டு முடி விடுவாள், இப்படி சுருள் சுருளா ரெண்டு முடி விடுவா. யூதன் போடுற தொப்பிட சைஸ நாங்க தந்தா அல்லாஹு அக்பர், தா சைஸ் தொப்பி ஒன்று போடுவா யூதன் லண்டன்ல எல்லாம். அந்த ஒத்துமை கிட்டத்தட்ட 2-3 லட்சம் யூதர்களுடைய ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு லண்டன்ல ஒரு யூதன் வந்து இறங்கினான்டா, ஒரு ஆள் 1 பவுன் போட்டுருவான், உடனே அந்த யூதனுக்கு 10 லட்சம் பவுன் வந்துடும். எவ்வளவு ஒத்துமை! ஏண்டா யூத மதத்தை வழக்கு? அவனுக்கு அஜ்ஜும் இல்ல, உம்ராவும் இல்ல, அரஃபாவும் இல்ல, மினாவும் இல்ல, முஸ்தலிஃபாவும் இல்ல.
எங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் என்ன நடக்குதுண்டா, எங்க உள்ளத்துல குர்ஆன் நிரம்பாததால ஸ்தீரம் இல்லாம போகுது. அதனால நீங்க நீங்க உங்களோட ஊர்களுக்கு போய் செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? என்ன செய்வீங்க? ரெஸ்டி போர்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்டி மாதிரி தூங்குற மாதிரி விளங்குது. ரெஸ்டி மாதிரி தூங்கினீங்கன்னா மண்ணை பதாத விளங்குதா? நீங்க என்ன செய்யணும்? அங்க போய் உருவாக்கணும். இதெல்லாம் உங்களோட பள்ளி இல்ல தஃசீர பொதுமக்களை கூப்பிடுங்க, குர்ஆன் படிச்சுட்டாங்க வா, உலமாக்கள் இருக்காங்க நாட்டுல சும்மா அடிக்காது, தூசி படிச்சிருக்காங்க, கூப்பிடுங்க. கிழமைக்கு ஒரு நாள் கஷ்டமா லேசா? கிழமைக்கு ஒரு நாள், கிழமைக்கு ஒரு நாள், ஒரு மணித்தியால் ஒவ்வொரு சூறாவா மேல் பாப்பம் என்ன இருக்கு இந்த குர்ஆனுக்குள்ள. நபி அவங்க 23 ஆண்டுகள் தொடர்ந்து பேசினாங்க. ஒரு நாள் நபி அவங்க சுபோ தொழுதுட்டு பயம் பண்ண தொடங்கினாங்க. லொஹருக்கு தான் பயா முடியுது, லொஹரத்தோடு திரும்ப இருந்தாங்க மிம்பர்ல, அசர் வரைக்கும் பயா, அசரத்தோடு திரும்ப இருந்தாங்க மிம்பர்ல, மஹ்ரிப் வரைக்கும் பயா, மஹ்ரிபத்தோடு திரும்ப ஏறினாங்க. சொல்றாங்க சஹாபாக்கள், பாடமாக்கினவங்க பாடமாக்கினாங்க, மறந்தவங்க மறந்தாங்க. அவ்வளவு இஸ்லாம் இருக்கு, படிக்கிறதுக்கு இஸ்லாத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்ல நீயத்துல வச்சுட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். மீனால இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆன படிப்பேன். ஏழுமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி ஒரு பொம்பளை இங்க வந்தாச்சு, ஸ்ரீலங்கா பொம்பளை இல்ல லண்டன் பொம்பளை, டோனி பிளேயர் மதினி. யார மதினி? டோனி பிளேயர் தெரியும் உங்களுக்கு யாரு? ஈராக் முஸ்லீம்களை கொண்டவர், எல்லாருக்கும் இருக்கு பசில் இருக்கு எல்லாருக்கும். சும்மா லேசா அல்லாஹ் விட மாட்டானே, யார் யார் என்ன செஞ்சாங்க எல்லாருக்கும் இருக்கு. இன்றைக்கு எங்கட செலாக்கள் ஒன்றுமே தெரிய, யாசிர் அரபாத்துக்கும் நாங்க ஜனாசா தொழுதுதான். ஸ்ரீலங்கால யாரு தொழுத? தொழுதானே எல்லாரும். பலஸ்தீன் போய் பாத்தீங்கன்னா யாசிர் அரபாத் என்ன செஞ்சேன்னு தெரியும், என்ன செஞ்சேன்னு தெரியும். அவர் தான் சீதேவி, இந்த நாட்டை போட்டு நாசமாக்கின சீதேவி. அதே நேரம் நேற்று அஜி பெருநாள் சதாம் ஹுசைன் என்ன செஞ்சது? தூக்குல போட்ட நாள் ஞாபகம் இருக்கோ எல்லாருக்கும், மறக்கும் ஹிஸ்டரி மறக்கிறானே. சதாம் செஞ்ச வேலை என்னன்னு தெரியுமோ தெரியும் அவங்களுக்கு? அவனை குற்றவாளிய ஆக்கினாங்க. அவன் இஸ்லாத்துக்கு செஞ்ச வேலை சாதாரண வேலை இல்லை, இல்லாட்டி ஈராக்ல இஸ்லாம் உளுந்திருக்கு. உலகத்துடைய படிங்க, கொஞ்சம் கொஞ்சமா படிங்க, என்ன நடந்துச்சு உலகத்துல. இப்படி எங்களுக்கு வரலாறு தெரியாது என்ன நடந்துச்சு உலகத்துல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்புலம் என்ன நடந்துச்சு எல்லாம் இருக்குது அவங்க அவங்களுடைய காலங்கள். நீங்க பலஸ்தீனு போய் பாத்தீங்கன்னா எங்கட குமரு பிள்ளைகளெல்லாம் வேலை செய்யும் கடையே இல்ல, எங்கட ஆம்பளைல தேட மாட்டீங்க பள்ளியில, அக்ஸால ஆம்பளை பிள்ளை இல்ல, எங்கடா எல்லாம் ஜெயில். செலவமா கொஞ்சம் பேர் பிளாஸ்டிக் கதிரை போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க சார். வெள்ளிக்கிழவ மட்டும் யூதம் வரமாட்டான் பள்ளி உள்ளு, சனி ஞாயிற்றுக்கும் வெப்பன்ஸோட வந்துருவார். ஃபைட் தான் இந்த நேரம், ஃபைட் தான் நடந்துட்டு தான். எந்த அளவுக்குன்னா ஒவ்வொரு ஊரை சுத்தி ஜெயில் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப கொழும்புல மருதானை சுத்தி ஜெயில், பெரும்பெரும் ஜெயில்கள், பெரும்பெரும் செவர்கள், பார்த்தாலே அழுததான். என்ன தவறு செஞ்சா முஸ்லீம் இப்படி? அப்ப எல்லாம் இந்த யாசிர் அரபாத் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும், ஒருத்தருக்கும் முஸ்லீம் மக்களுக்கு விலங்கல்ல, ஏன் இந்த செவரை கட்டுறாங்க? மினாவை சுத்தி செவரு கட்டேருமா? அவன் கட்டி வச்சிருக்கான் அங்க, ஏரியல் ஷெரோனுடைய காலத்துல கட்டப்பட்ட செவரு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்கடங்கட ஊர்கள்ல போய் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன படிப்போமா? சரி, இன்றைக்கு ஒரு சூறாவை நாங்க படிக்க போறோம். என்ன சூறாண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜ முடிச்சிட்டு காபாக்கு போனாங்க. நாங்களும் போக போறோம் இன்ஷா அல்லாஹ். காபாவுல சுபஹ் தொழுவிச்சாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நேத்தே நாளுக்கு சொல்ற யௌமுல் கர், என்ன சொல்றது? யௌமுல் கர் சொல்லுங்க. யௌமுல் கர், லேடிஸ் தூங்குறாங்களா? இல்ல. யௌமுல் கர், யௌமுல் கர்ல
இந்த இடத்துல சஹாபாக்கெல்லாம் நின்று நல்லா சாப்பிட்டு நல்லா இபாதை செஞ்சிடும். இன்னொரு பேர் யோமுர்ரூஸ். யோமுர்ரூஸ் என்ன? ஆட்டு தலையெல்லாம் மந்தி மந்தியா இருக்குமாம் சவன்ல. இந்த நாளைக்கு சொல்ற யோமுர் ஐயாமு அக்லின் வஷுருபின், நல்லா சாப்பிடுற நாள், நல்லா குடிக்கிற நாள், நோம்புடிக்கிற ஹராம். அஞ்சு நாள் நோம்புடிக்கிற ஹராம அதுல ஒன்று. ஐயாமு தஷ்ரீக்குடைய முதல் நாள், நேத்தே நாள் யோமுல் கர். இதுல மிக முக்கியம் துவா கபூல் ஆகிற ஜம்ராத்துலதான். நீங்க ஜம்ராத்ல கல்லடிக்க போனீங்க எல்லாரும், அந்த முதல் சைத்தானு கல்லடிச்சீங்களா? அவனைத்தான் ரசூலுல்லாஹ் தங்கி நின்று, முதல் ஜம்ராத் அடியதான் ரசூலுல்லாஹ் தங்கி நின்றாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் முடிய வலிச்சார். தலைமுடிய வலிக்க போல இப்ப நாங்க இன்றைக்கு ரசூலுல்லாவோட அன்பு வச்சிருக்க ஒவ்வொருத்தர அன்பு வித்தியாசம், அன்பு வித்தியாசமா இல்லையா? இப்ப மனைவிக்கு சிலாக்கள் தங்கம்னு பேர் வச்சிருப்பீங்க, தங்கமா அது என்ன சொல்லுங்க? இல்லாடி மனைவியில கதைகளுக்கு அடுத்து தூங்கிருவீங்க, அதான் இவரத்தை பேரைச்சு. சிலாக்கள் வைஃபுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? வசுத்தோலை, தங்கம், தங்கமா அது? மாணிக்கமாப்பா, கடைசியா எங்க மாட்டிருக்கீங்க? தங்கமா மாணிக்கமா வைஃப் மாதிரி, மாணிக்க மாதிரி, சரி. ஆனா உங்களோட அன்பு வித்தியாசப்படுது. இதே போலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தர் அன்பு வித்தியாசமா இல்லையா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வச்சிருந்த அன்பு உயிரை விட மேல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் வுது எடுக்க போல தண்ணி கீழே விழாதான் சல்லல்லாஹு. சஹாபாக்கள் எடுத்து மேல தேய்ப்பாங்க, நபியவங்க துப்பினா கீழே விழாது, உடனே கையில எடுத்து தேய்ச்சிருவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வலிக்கிறான், விடுவாங்களா? நாங்கள முடி வலிச்சிருந்தானே, முடி வலிக்க போல சஹாபாக்கள் நின்றுட்டாங்க முடியத்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அறவாசி முடி என்ன செஞ்சாங்க, அப்படியே எடுத்து சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க, சஹாபாக்கள் அந்த முடியை வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் முடி சம்பந்தமா தனி கிதாபுகள் இருக்கு, வாசிக்கும். வாசிக்காம ஷிர்கு பிர்க் எல்லாம் பேசப்படாது. எனக்குதான் பொத்தம் கிதாபுகள் வாசிக்காம பேசிடுறோம், கொஞ்சம் பேர் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாசிக்கோன் வாசிக்கோன் வாசிக்க வாசிக்க கொஞ்சம் சரியா போலையா, சரியா போலையா? சஹாபாக்களை விட நாங்க உயர்ந்தவங்களாக என்ன சிறுக்காயிருமே ரசூலுல்லாஹ் முடி, சிறுக்கு எல்லாம் இல்ல ரசூலுல்லாஹ் முடி, சிறுக்கு யார் செய்ய சேர்ந்த? சிறுக்குண்டா வேற, சிறுக்குண்டா சிலைக்கு முன்னுக்கு சிலைய வணங்குற சிறு, ஒத்தனை வணங்குறது சிறு, அன்பு வேற. அன்புக்கும் சிறுக்குக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடப்படாது எங்களுக்கு. அது ரசூலுல்லாடான். சாபித்துல் புனானின்னு ஒரு ஆள் இருந்தார் அந்த காலத்துல, பேர் என்ன? யாருன்னா அனஸ் ரழியல்லாஹுடைய மாணவர். அனஸ் ரழியல்லாஹுன்னு சாபித்துல் புனானிய பக்கத்திலே வச்சு கொள்ளுவாங்களா? அனஸ் ரழியல்லாஹு யாருன்னு தெரிந்தான் எல்லாருக்கும். ரசூலுல்லாக்கு 10 வருஷம் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாட முடிய கொஞ்சம் வச்சுட்டாங்க, கையில வச்சிருந்தாங்க. சாபித்துல் புனானிய பார்த்து அனசதி எல்லாம் சொல்லுவாங்களாம், சாபித் உண்ட கண்ணும் ரசூலுல்லாட கண்ணும் ஒரே மாதிரி, அதாலதான் நான் உன்னை வச்சிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்களா? உண்ட கண்ணும் ரசூலுல்லாட கண்ணும் ஒரே மாதிரி, அதான் நான் உன்னை வச்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் மாதிரி அந்த காலத்துல 10 பேர் இருந்தாங்க. இமாம் இப்னு ஹஜர் ஃபதூல் பாரில் எழுதுறாங்க, அதுல ஒரு ஆள் தான் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள கர்பலாவுல கொல்றதுக்கு வந்த நேரம் ஒவ்வொருத்தனா வந்து முன்னுக்கு வார கொல்றது பார்த்த ரசூலுல்லாஹ் மூஞ்சி பேய்த்திருவாங்க. ஹுசைன் ரழியல்லாஹு மட்டும்தான் மீஞ்சார். கடைசியா ரெண்டு மூதேவியல் கொண்டாங்க, அதுல ஒருத்தான் ஷிமர். என்ன இந்த ஷிமர் என்ற பேரை பிள்ளைகளுக்கு வச்சிடாது. நான் மதீனால அன்றைக்கு டெக்ஸ்டில போறேன், ஷிமர்னு ஒருத்தன் பேசுறேன், ஷிமர் நித்தாட்டி பேரை கட் பண்ணும் போது ஏண்டா ஷிமர் தில் ஜௌஷன் தான் ஹுசைன் ரதி எல்லார கழுத்த வெட்டணும். அவன் ஒரு நாள் ஸ்ரீதேவியாக இருக்க முடியாது. நபிய மாதிரி இருந்த 10 பேர். அப்ப அனஸ் ரதி அல்லாஹு அன்ஹு
சாபித்துல் புனானிக்கு சொன்னாங்க, சக்கராத்துல வச்சு மகன் உன்னை நான் வளர்த்தேன், உன்னை கண் யார கண் மாறி, ஏன் ரசூலுல்லாஹ் முடி கொஞ்சம் இருக்குது, என்ன நாக்குக்கு கீழே அதை வச்சு என்ன கபன் செஞ்சிரு, நாக்குக்கு கீழே அதை வச்சு என்ன கபன் செஞ்சு. நபி அவங்க அந்த ஹஜ்ஜில கொடுத்த முடிதான், அறவாசி முடிய முழு சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். மத்த அறவாசி முடிய அபு தல்ஹாட கையில தனிய கொடுத்தார், இடது சைட் முடி அப்படியே. ஏன் கொடுத்தாங்க அபு தல்ஹா? அனசதி அல்லாட வாப்பா, வாப்பாண்டா சாச்சி அம்மா முடிச்சவர். ஏன் கொடுத்தாங்கண்டா? அனஸ் அபு தல்ஹா ரசூலுல்லாஹி செய்த உதவி மாதிரி வேற யாரும் செய்ய, அவ்வளவு இறக்கம். நீ முதல் ஜம்ராத்ல கல்லடிச்சீங்களே அந்த இடம் தான் முடி வலிச்ச இடம். முடிய வலிச்சு போட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அதே இடத்துலதான் நபிக்கு 100 ஒட்டகம் கொண்டு வந்தார் அறுக்கிறதுக்கு. தன்னுடைய கையால 63 ஒட்டகத்தை அறுத்தார் அந்த இடத்துல. ஏன்னா 63 வருஷம் தானே நபி அவங்க செலுத்தாங்களே, மினால நபி அவங்க சொன்ன இந்த வருஷத்துக்கு ஹஜ் செய்யவே மாட்டேன், ஹஜ் செய்ய கிடைக்காது, நான் மௌத் ஆயிடுவேன். அடிக்கடி இறங்குறடமெல்லாம் சொன்ன வார்த்தை இல்ல. ஹுது அன்னி மனாசிக்கும் ஃபலஅல்லி லா ஹஜ்ஜு பஅதாமி ஹாதா, ஹஜ்ஜ படிங்க, இந்த வருஷத்துக்கு நான் ஹஜ் செய்ய மாட்டேன். அதாலதான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜில செய்த ஒன்றொன்றை நுணுக்கமாக பார்த்தாங்க சஹாபா, நுணுக்கமா. நான் சொன்னேன், அதாவது முஸ்தலிஃபால இருந்து ரசூலுல்லாஹ், நான் நேத்து காட்டின எல்லாருக்கும், நாம நடந்து வந்தோம் ரோட், எந்த ரோட் நடந்து வந்தோம், தூங்குறாங்க எழுப்பாட்டுங்க, சாஞ்சிங்கன்னா தூக்கம் வரும், சாஞ்சிங்கன்னா என்ன வரும், தூக்கம் வா வா வாங்கிறது சாயிரம் அர்த்தம், இல்லாடி பிஸ்மில்லாடி போத்திடுங்க சாயிராத்து, ஒரேடியா தூங்கட்டு. அறவாசி தூங்கி அறவாசி எலும்பி அது சரி வராது. எங்களை மதிக்கவானா? குர்ஆன் ஹதீஸ் மதிங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அப்ப நாங்க நடந்து வந்தோமே ரோட், நடந்து வரக்கோல அந்த மினா டென்ட்டுக்கு மேல பச்சை பச்சை அறிஞ்சு பாத்தீங்களா என்ன விளைஞ்சா, பச்சை பல்ப் இல்ல. இப்ப முஸ்தலிஃபா என்ட்ரா போல அந்த மினாவுடைய மேல் துன்றிக்கு அந்த அந்த டென்ட மேல பாருங்க, அந்த மேல பச்சை பச்சையா இருந்துச்சு பாத்தீங்க. அதுதான் வாதி முஹஸ்ஸர் என்ன ரசூலுல்லாஹ், அதாலாம் வந்தது அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷம் அதாலாம் வந்தேன் நான், அதாலாம் வாதி முஹஸ்ஸர்ங்கிறது பாருங்க. நீ அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹஜ்ஜ நசீபாக்கினா அதால வருவீங்க பாருங்க, பச்சை பச்சையா மினா டென்ட்டுக்கு மேல வாதி முஹஸ்ஸர். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதால வந்தார். வரும் பொழுது நபி அவங்க ஒன்றுக்கு போயிட்டார். சஹாபாக்கள் எவ்வளவு கவனிச்சாங்கண்டா, அந்த ஒன்றுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் கழுவினதும் உது எடுத்ததும் ஜம்சம் தண்ணியா நுணுக்கமா பார்த்தாங்க. ஐயா ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிருவாங்க செல்லிட்டாங்களே. அப்ப நபி அவங்க ஹஜ்ஜில அந்த ஜம்ரால 63 ஒட்டகத்தை தந்த கையால் அறுத்தாங்க, அதுல 5-6 ஒட்டகம் முன்னுக்கு வந்து தலையை குடிச்சா என்ன விட்டுங்க யார் நேரத்தோட என்ன அறுங்க, உங்களோட கையால நான் அறுபடம், உங்களோட கையால நான் அறுபடம். 63 அறுத்தாங்க, மீதமானது அல்றது எல்லாம் அறுத்தாங்க. இன்னொரு ரிவாயத்துல 63 அடிமைகளை உரிமை விட்டாங்களா, அப்படி வேலையெல்லாம் செஞ்சாங்க ஹஜ்ஜ ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை காட்டு. அதாவது இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளுக்கு சொல்றது யௌமுன் நஃப்ருல் அவ்வல், என்ன சொல்றது, முதல் நாள் மக்கா ஹாஜியல் போற நாள் யௌமுன் நஃப்ருல் ஹை. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவருடைய விளக்கங்களை சொல்லுவாங்க. நாங்க நேரடியா சூராவுல் போவோம். நபி அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜ முடிச்சிட்டு மக்கால போய் மஸ்ஜித், அதாவது மஸ்ஜிதுல் ஹராம்ல கடைசி சுபவ் தொழுவிச்சாங்க. சுபவ தொழு என்ன சூரா ஓதினாங்க, சூரத்து தூர், சூரத்து. அப்ப நாங்க சூரா முர்சலாத் படிச்சிட்டோம், மினால இதா ரசூலுல்லாஹ் சூரத்து நஸ்ர் படிச்சிட்டோம்,